Hello friends, welcome to Chefy Video. இப்ப நம்ம பார்க்க போறது கணவாய் வடை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முதல்ல கணவாய் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துருவல், சுத்தம் செய்த கணவாய் 1/4 கிலோ, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், அது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே கணவாய் அரைக்கிறதுக்கு தான். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்த விழுது கூட நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், 3 நறுக்கிய பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்ச கணவாய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கணவா உருண்டை குழம்புக்கு வந்து நம்ம அரைச்ச கணவா கூட வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து பிசைஞ்சு போட்டோம். இது வடைக்கு வந்து முட்டை சேர்த்து பண்ணணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடனோடனே கணவா விழுத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடை போல் போட்டெடுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா டச்சி இப்போ நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இது 5 நிமிஷத்தில் வந்து பொரிஞ்சிடும். ஒன்று ஒன்றா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ இன்னும் 1-2 நிமிஷம் போகட்டும், நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா கொஞ்சம் எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ கணவா வடை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.